சுதா ராமசாமி என்ற நேர் எழுதியிருக்காங்க. மேடம், எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு, ஆனால் தொடர்ந்து 15 நாட்களாக ரத்த போர்க்கிறது உள்ளது. இதற்கு நிற்க நான் என்ன செய்யணும்? சுதா, முதல்ல அபார்ஷன் செஞ்ச பிறகு பெண்களுக்கு ஒரு சில நாட்கள் ப்ளீடிங் ஆகலாம். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி ப்ளீடிங் ஆனதுன்னா ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று, அந்த அபார்ஷனான பிளசண்டல் டிஷ்யூஸ் சரிவர வெளியாகாமல் இன்கம்ப்ளீட் அபார்ஷன் சொல்லுவாங்க. இந்த இன்கம்ப்ளீட் அபார்ஷன் ஏற்பட்டால் பல நேரங்களில் இந்த மாதிரி ப்ளீடிங் தொடர்ந்து இருக்கலாம். இது ஒரு காரணமாக இருக்கலாம். இரண்டாவது, சில நேரம் அந்த கர்ப்பப்பையில் தொத்துக்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டாலும் இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக 2 வாரம் 3 வாரம் மேலே ப்ளீடிங் ஆனால் கண்டிப்பாக உங்கள் கைனகாலஜிஸ்ட் அணுகி ஒரு டிரான்ஸ்வெஜினல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்து இதெல்லாம் சீராக இருக்கா, கர்ப்பப்பை க்ளீனாக இருக்கா, என்ன காரணத்தினால ப்ளீடிங் ஆகுது என்பதை உறுதி செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் வந்து இது மாதிரி ரொம்ப ப்ளீடிங் ஆகி என்கிட்ட வந்தாங்க. கிட்டத்தட்ட 4 வாரத்துக்கு மேலே ப்ளீட் ஆகி வந்தாங்க. அவங்க கூட இது வந்து ப்ளீடிங் வந்து எதாவது பிட்ஸ் இருக்குமான்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் பார்க்கும்போது ஒரு சின்ன பிட்ஸ் இருந்தது. ஆனால் அந்த சின்ன பிட்ஸ்க்கு இவ்வளோ ப்ளீடிங் ஆகுமா அப்படின்னு பார்த்தபோது அதற்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு அந்த கோரியோ கார்சினோமான்ற லெவலில் உள்ள ஜெஸ்டேஷனல் ட்ரோபோபிளாஸ்டிக் டிஷ்யூஸ் ஒட்டி கொண்டிருந்தது. அதை எடுத்து அதை பார்த்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு தான் ப்ளீடிங்கே நின்னது. இன்னொரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அது ப்ளீடிங் ரொம்ப ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ரத்த குழாய், அந்த யூட்ரைனோட வெசலோட ஒரு பெரிய வெசலே ஓப்பன் ஆகி அப்பப்போ அது ப்ளீட் ஆகிட்டே இருந்தது. அதை வந்து எக்ஸ்ரே மூலமாக, அதாவது ரேடியோலாஜிக்கல் டெக்னிக் மூலமாக அதை கிளாட் பண்ண வைத்து அதை பிளாக் பண்ண பிறகு தான் அந்த ப்ளீடிங்கே நின்னது. இந்த மாதிரியான போஸ்ட் அபார்ட்டல் ப்ளீடிங் பல நேரங்களில் எளிமையாக சின்ன பிட்ஸ் இருக்கலாம், பல நேரங்களில் சில காம்ப்ளிகேட்டட் பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு அபார்ஷன் செய்யும் பெண்கள், அபார்ஷன் செய்யும் மருத்துவர் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கைடட் மூலமாக க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வருவதை தவிர்க்க முடியும். முழுமையாக கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணி உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்க முடியும். அடுத்து சுசி என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. டாக்டர், எனக்கு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எனக்கு கடந்த 3 முறை IUI பண்ணியிருக்காங்க டாக்டர். எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் குழந்தை பேர் பெறலை. IUI சக்ஸஸ்ஃபுல்லாக வருவதற்கு நான் என்னென்னலாம் செய்யணும் டாக்டர்? சுசி, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் 3 விஷயம். ஒரு IUI செய்வதன் சக்ஸஸ் நல்லா வருவதற்கு முதல் முக்கியமான விஷயம் வந்து என்ன காரணத்துக்காக IUI பண்ணுறாங்க. இப்போ உங்களோட கணவர் குறைபாடுனா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு விந்தணுக்கள் எண்ணிக்கை இருக்கணும். ஒரு ஐடியல் விந்தணுக்கள் என்பது 5 மில்லியன்லேருந்து 10 மில்லியனுக்குள்ளே உயிரணுக்கள் இருந்தால் அந்த கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒன்று. இரண்டாவது, இதை செய்யும் முறை. நிறைய நேரம் என்கிட்ட ஒரு பேஷண்ட்ஸ் வருவாங்க, டாக்டர் நாங்கள் 6 தடவை பண்ணிட்டோம் IVF பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு செக் பண்ணி பார்த்தா இவங்க ஸ்கேன் ஒரு இடத்துல செஞ்சுருப்பாங்க, ஒரு இடத்துல செமன் கொடுத்துருப்பாங்க, வீட்டிலேருந்து செமன் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குற ஒரு லேப் ஒரு இடத்துல இருக்கும், அதை இன்செமினேஷன் பண்ணுற இடம் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொசீஜரையும் ஒவ்வொரு இடத்துல பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் குறைவாகும். விந்துக்கள் எடுத்தவுடன் அதை ப்ரிப்ரேஷன் டெக்னிக்கில் 90 நிமிஷத்தில் பண்ணி அதை கரெக்டாக 90 மினிட்ஸ்க்குள்ளே IUI பண்ணால் சக்ஸஸ் ரேட் அதிகம். அதே மாதிரி கருமுட்டைகள் வெளியாகி அந்த கருமுட்டை வெளியாகிற டைமில் ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளே IUI பண்ணால் சக்ஸஸ் ரேட் அதிகம். பல நேரங்களில் இந்த முட்டை வெளிவந்திருக்கான்றதை பரிசோதிக்க கூட செய்யாமல் IUI பண்ணிக்கிட்டு இருக்க சென்டர்ஸ் இன்னும் அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான செய்தால் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. ஒரு முறையான IUI கரெக்டாக 6 முறை செய்தாங்க, சரியான முட்டை வளர்ச்சி பார்த்தாங்க, கரெக்டாக IUI பண்ணாங்க, ஓரளவு செமன் கவுண்ட் நல்லா இருந்தது, உங்கள் கரு குழாயெல்லாம் அடைப்பு இல்லாமல் இருந்தது, மற்றும் முறையாக உங்கள் டாக்டர் எந்தவித ட்ரோமா இல்லாமல் அழகாக IUI பண்ணாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் 6 முறைக்குள்ளே வரும். பலரும் நினைக்கிற தவறான விஷயம் போனோன்னா ஒரே தரவில் IUI வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் உலகளவில் IUI பண்ணுறதோட சக்ஸஸ் ரேட் தொடர்ச்சியாக பண்ணும்போது தான் சக்ஸஸ் வரும். ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் கியூமுலேட்டிவ் ப்ரெக்னென்சி ரேட்டுன்ற ஒரு கான்செப்ட் உண்டு. ஒரு சைக்கிளில் சக்ஸஸ் ரேட் எவ்வளோ, இதை அடுத்தடுத்து பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் எவ்வளோ. இந்த வகையில் ஒரு குறைபாடுக்கு ஒரு முறையான ட்ரீட்மெண்ட்னா எவ்வளோ சக்ஸஸ், அது எத்தனை தடவை செய்யணும், அதை எப்படி செய்யும் போது வாய்ப்புகள் அதிகம், இதை முறைப்படுத்தி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் சுஷி, உங்களுக்கான காரணம், உங்களோட குறைகள், உங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர், மற்றும் உங்களுக்கு ப்ராப்பரான மருந்துகள். இதுலேயும் நிறைய பேர் எடுக்கிற மருந்துகள் தேவையில்லாத மருந்துகளை நிறைய கொடுத்து ஒரு IUI ப்ரொசீஜருக்கு கிட்டத்தட்ட 40,000 செலவு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான தேவையில்லாத மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய
அவசியம் இல்லை. முறையாக ரெண்டு அழகான கருமுட்டைகள், கருக்குடாய் அடைப்பு இல்லாமல் இருக்கிறது, நல்ல முறையில் ஐயோஐ செய்வது, இதனை முறையாக செஞ்சிங்கன்னா சக்ஸஸ் ரேட் கண்டிப்பாக அதிகரிக்கும் சிசி. ஸோ நீங்கள் உங்களோட ஐயோஐயை இவாலுவேட் பண்ணுங்கள், என்ன விதத்தில் குறை இருக்குதுன்னு கண்டுபிடிங்க, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ண உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதை முறைப்படுத்தி செய்கிற மருத்துவர் அணி முறையாக பண்ணுங்கள். ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல போய் இந்த ஐயோஐ செஞ்சிங்கன்னா சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாகும், கண்டிப்பாக சிம்பிள் முறையில் குழந்தை பேர் பெறவும் முடியும்.